ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேகி எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேகி நூடுல்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி சேம் மெத்தட் தான், பட் நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் சின்ன சின்ன டிப்ஸ், அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்டியாக இந்த நூடுல்ஸை பண்ணிடலாம். நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கடி இதை சாப்பிடக்கூடாது. எப்போவாச்சும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு இந்த மாதிரி ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மேகி எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு மேகி 12 ரூபீஸ் பேக்கெட், சின்ன பேக்கெட் வந்து 4 பேக்கெட் வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய தக்காளி, 2-5 முட்டை, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1-2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, மற்ற நீங்கள் எந்த விருப்பமான வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை இப்போ எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதா இருந்தால் கேப்சிகம், கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், பன்னீர், மஷ்ரூம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இந்த சின்ன பேக்கெட்டில் வந்து 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். 4 பேக்கெட்டுக்குள்ளேயுமே அந்த டேஸ்ட் மேக்கர் வந்து மசாலா இருக்கும். நான் வந்து 4 பேக்கெட்டுக்கு இன்றைக்கி 3 முட்டை போட போகிறேன். நான் 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 5 முட்டை வரைக்கும் ஆட் பண்ணலாம். நல்லா 2 பழுத்த பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து கூட ஒன்று சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நாம் வந்து இன்றைக்கி ஒரே பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து 2 பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் வந்து குக்கிங் 1 பாட் மெத்தடில் வந்து சமைக்க போகிறேன். நல்லா வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கணும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண உடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்காக சும்மா ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி போல் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்ல பழுத்த தக்காளி போட்டிங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளியும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறீங்க, தக்காளியெல்லாம் போட உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ சீக்கிரமாக தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட இஷ்டம்தான். சிலருக்கு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கடிப்பட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும், சில பேருக்கு நல்லா வதங்கினா பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, இது வந்து சீனி சுகர் 2 பிஞ்ச் சுகர் இவ்வளவும் வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து டேஸ்ட் மேக்கரும் ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து டேஸ்ட் மேக்கர் வந்து 4 பேக்கெட்டுக்கு 4 ஆட் பண்ண போகிறதில்ல, 2 டேஸ்ட் மேக்கர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த மசாலா வந்து ஓவராக ஹெவியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது. நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ளேவருக்கான மசாலா சேர்க்குறோம் இல்லையா, அதனால் மசாலா கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு, இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சீனி இதை சேர்த்துடலாம். பாருங்கள் கொஞ்சமாக தான் மசாலா சேர்த்துருக்கோம், நல்ல கலராக இருக்குது. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் குடை மிளகாய் கேப்சிகம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதிலே வந்து இந்த முட்டைக்கான உப்பும் சேர்த்தாச்சு. நீங்கள் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை வந்து பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா வெந்துருச்சு முட்டை. இப்போ வந்து இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயும் நம்ம வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க. எக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இதிலே தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா கொஞ்சம் கவிச்ச வாடை அடிக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா நான் பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். அது இந்த உட்டன் ஸ்பூனுங்கிறனால ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியறதில்ல, பட் நார்மல் ஸ்பூன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு வந்து நூடுல்ஸ் வந்து தண்ணியாக, அதாவது சூப் மாதிரி நூடுல்ஸையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வாட்ரியாக இருக்கும், அதையும் குடித்தா நல்லா பிடிக்கும். சிலருக்கு வந்து ட்ரையாக இருந்தால் பிடிக்கும். உங்களோட டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நூடுல்ஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழைவாக சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு நல்லா நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து 4 பேக்கெட் நூடுல்ஸை நான் அந்த மாதிரி உடச்சி தண்ணியில் வேக வைக்கிறேன். அது கூடவே நான் 2 பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் மசாலா சேர்த்துருக்கேன். 4 பேக்கெட்டுக்கு 2 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் ஓவராக பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேக்கெட் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா மூடி போட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நூடுல்ஸ் வெந்துருச்சு, ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நாங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். இது யூஸ்வலாக எங்களுக்கு நல்லா பிடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த ஒரு ஸ்வீட்டு அண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த கெச்சப் ஸ்மெல் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் கூட 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த எக் மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இனிமேல் இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து கேப்சிகம், கேரட், பட்டாணி, பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் வதங்கின உடனே காயையும் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சுட சுட இருக்குது. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு, எக்கும் அந்த மசாலா ஃப்ளேவரும் நல்லா உள்ளே இறங்கிருச்சு. நீங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குழைவாக வேகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பரான மேகி எக் நூடுல்ஸ் வித்தின் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் மேகி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலோட உடனடி அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் மற்றும் விளாக்ஸ், இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் சமையல் சமையலுடன். நன்றி, வணக்கம்.